வணக்கம் சார். இந்த உலகத்தில் எல்லாமே கடவுளுடைய படைப்பு. அந்த படைப்பாக இருக்கும்போது எங்களுக்கு ஏன் நிறைய கஷ்டங்கள் வந்துட்டு இருக்குது? இது எல்லாருடைய கேள்வியாக நான் எடுத்துக்கிறேன். கஷ்டம் வந்து கடவுள் படைக்கலை. கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டிய அவசியமும் இல்லை. கஷ்டம் அப்படிங்கிறது இருள், கஷ்டங்கிறது அறியாமை, கஷ்டங்கிறது விதி, கஷ்டங்கிறது நமக்கு நாமளே வச்சுக்கிற சூன்யம்னு பேர். அப்போ கடவுள் படைத்த உலகத்தில் அவர் நம்மளை கஷ்டப்படாமல் வச்சுருக்க முடியும். அவர் பேச்சை கேட்டால், இப்போ நம்ம யார் பேச்சை கேட்குறோன்னா கடவுளுக்கு எதிரானவங்களோட பேச்சை கேட்டுருக்கோம். இப்போ சொல்லுங்கள், கடவுளுக்கு ஹெல்ப் பண்ணுவாரா? இப்போது கஷ்டம் வருதேன்னு கேட்டிங்க இல்லையா? இப்போது கடவுள் என்ன சொல்கிறாரு? எனக்கு எதிராக செயல்பட்டால் நான் என்ன பண்ண முடியுங்கிறார். சாவித்திரியில் 443 பேஜ் அதில் ஒரு வரி சொல்கிறாரு பகவான், வேர் இக்னோரன்ஸ் இஸ் தேர் சஃப்ரிங் டு மஸ்ட் கம் அப்படின்னு ஒரு வார்த்தை. எங்கெல்லாம் அறியாமை மனிதனிடம் இருக்கிறதோ அங்கெல்லாம் கஷ்டம் குடிகொள்ளும். அப்போ என்ன அர்த்தம்னா, அறியாமையிலிருந்து அறிவுக்கு போ, அப்போ கஷ்டம் விளைகிடும். இப்போ கஷ்டம் இருக்குன்னா என்ன அர்த்தம்? அறியாமை இருக்குன்னு புரிஞ்சால் போதும், வேறு ஒரு ரீசனும் இல்லை. சரி, அறிவுக்கு போயிட்டால் கஷ்டம் தீந்துருமானா? அறிவுக்கு போனால் நல்லது நடக்கும். அந்த அறிவு கொஞ்சம் ஆணவத்தை கொடுத்து வந்த நல்லதும் பறிபோயிடும். இப்போ வந்த நல்லதும் நிலைச்சிருக்கணும், மேலும் மேலும் நல்லது நடக்கணும்னா திரும்பவும் உங்களுக்குள்ள ஆழத்தில் போய் அந்த பிரபஞ்ச சக்தியை கூப்பிடணும். இப்போ இந்த பிரபஞ்ச சக்தியை போய் நீ கூப்பிடணும்னா நீங்கள் மௌனத்துக்கு போனால் அது வரும். அப்போ திரும்பவும் நீங்கள் தியானத்தில் உட்கார்ந்தீங்கன்னா அந்த மௌனத்துக்கு போகும்போது அந்த பிரபஞ்ச சக்தி மேலே வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். நான் முதல்ல என்ன சொன்னேன்னா, அறியாமை தான் எல்லா துன்பத்துக்கும் காரணம். அறியாமையில் இருக்கிறீங்க பரவாயில்ல, அறிவுக்கு போங்க, வேலை ஏதோ செய்கிறீங்க. அறிவுக்கு போய் இறைவனுடைய துணையை நாடுறதுக்கு ஆழத்தில் போய் பிரபஞ்ச சக்தியோட துணையை நாடுறீங்க, காரியம் சக்ஸஸ் ஆகுது, வெற்றியில் திளைக்கிறீங்க. திரும்ப எங்கே வந்தணும்னா மறுபடியும் நீங்கள் அறியாமைக்கு வந்துடணும். அறியாமைன்னா மௌனம் அடக்கம். இந்த அடக்கம் மௌனத்துக்கு வந்து உட்கார்ந்தா தான் மறுபடியும் அந்த பிரபஞ்ச சக்தி உங்களுக்கு மேலே மேலே கொடுக்கும். நீங்கள் வெற்றி கழிப்பில் ஆணவத்துக்கு போயிட்டீங்கன்னா எந்த ஒளியை உங்களை உயர்த்துச்சோ அந்த ஒளி திரும்ப ஓடி போய் என்ன பண்ணிடும், உங்களுக்குள்ளே ஒளிஞ்சிக்கும். அப்போ என்ன சொல்கிறார் பகவான், நீ மௌனத்தை கடைபிடிக்கும் பொழுதெல்லாம் உன் ஆன்மா அந்த பிரபஞ்ச சக்தி உனக்கு வேலைக்காரனாக உதவுங்கிறார். அறியாமை தப்பில்லை, அறிவுக்கு வரணும், பேராற்றலை பயன்படுத்திக்கணும். வெற்றி கிடைத்தவுடனே மறுபடியும் அறியாமையில் போய் பணிவாக அமைதியாக உட்காந்துக்கணும். அப்போது இந்த அறியாமையினால் வர்ற அவமானம், இந்த அறியாமையினால் ஏற்படுற நஷ்டம், இந்த அறியாமையினால் வரக்கூடிய நோய்கள், இந்த அறியாமையினால் வர்ற கவலைகள், இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு இருக்குது. அதுதான் தியானம், அதுதான் மௌனம், அதுதான் பிரபஞ்சத்தோடு தொடர்பு ஏற்படுத்தி கொள்ளுதல். அப்போது நமக்கு கஷ்டம் அப்படின்னா நமக்கு என்ன புரிஞ்சுக்கணும், ஒளியோடு இல்லாமல் நாம் இருளோடு இருக்கிறோம் அப்படிங்கிறத விளங்கிக்கணும். அப்போ உடனே என்ன செய்யணும், ஒளியை நோக்கி போக ஆரம்பிச்சிடணும். இதுதான் விஷயம். ஒளியோடு இருந்தால் துன்பம் இல்லை, இருளோடு இருந்தால் துன்பம் மட்டும்தான். மிக தெளிவான விளக்கம் சார்.